சமயபுரம் மாரியம்மனின் ஏழு சகோதரிகள் பற்றி தெரியுமா? திருச்சி மாவட்டத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி பல ஆச்சரியப்படும் தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அம்மன் நிகழ்த்தும் அற்புதங்கள் மட்டுமல்ல, இந்த கோவில் எப்படி தோன்றியது, அம்மனுக்கு பின்னால் உள்ள வரலாறு, அம்மனின் மகிமை என சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி சமயபுரம் மாரியம்மன் பற்றி பலரும் அறியாத அரிய தகவல் ஒன்றை இங்கே தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்று சமயபுரம் மாரியம்மன் கோவில். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களின் குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிடுவதும், தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் நன்றியுடன் உணர்ச்சி பூர்வமாக வந்து அம்மனுக்கு நன்றி செலுத்துவதுடன் காண்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கும். அம்மன் அருளாட்சி செய்யும் தலங்களில் தலைமை தலமாக விளங்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கு நீண்ட வரலாறு உண்டு. இதில் அம்மன் பற்றி பல கதைகள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று, தான் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஏழு சகோதரிகள் இருப்பதாக சொல்லப்படுவது. சமயபுரம் மாரியம்மனின் ஏழு சகோதரிகள். சமயபுரம் முத்து மாரியம்மன். திருச்சி மாவட்டம் சமயபுரத்திலேயே இந்த முத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. சோழ மன்னர் ஒருவர் தனது தங்கைக்கு சீதனமாக கொடுத்த நகரம் தான் இந்த சமயபுரம் என சொல்லப்படுகிறது. உன்னை நல்லூர் மாரியம்மன் தஞ்சை மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அம்மன் காட்சி தரும் தலமாகும். மூலவர் சிலை புற்று மண்ணால் ஆனதால் இந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஏதும் செய்யப்படுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைலக்காப்பு மட்டுமே நடைபெறும். அன்பில் மாரியம்மன். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகில் உள்ள அன்பில் கிராமத்தில் அமைந்துள்ளது இக்கோவில். சுமார் 700 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் வீற்றிருக்கும் அம்மனின் திருமேனி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வேப்ப மரத்தடியில் கரை ஒதுங்கியதாக சொல்லப்படுகிறது. தென்னலூர் மாரியம்மன். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் வட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. தென்னலூர் கிராமத்தின் அதிதேவதையாக இந்த மாரியம்மன் விளங்குகிறாள். ஆரம்பத்தில் எளிமையாக கூரையில் இருந்த அம்மனுக்கு பிறகு கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நார்த்தமலை முத்துமாரியம்மன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தமலை என்ற ஊரில் இந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. 9 மலைகளால் சூழப்பட்டதாக இந்த கோவில் அமைந்துள்ளது. கொன்னையூர் மாரியம்மன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ளது கொன்னையூர் கிராமம். இந்த கோவில் ஊர் மத்தியில் அமைந்துள்ளதால் 4 திசைகளிலும் உள்ள மக்களை இந்த மாரியம்மன் காத்து வருவதாக ஐதீகம். வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன். திருவையாறு அருகே உள்ள குடமுரட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது வீரசிங்கம்பேட்டை என்ற ஊர். இங்கு தான் இந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. சமயபுரம் மாரியம்மனின் சகோதரிகளில் கடைசி தங்கை இவர் தான் என சொல்லப்படுகிறது.